ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றத எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் சரி வீட்டுக்கும் சரி நல்லதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க சாப்பிட்றத கூட வாங்க சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதில் கூட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கலாம். சிலது தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வந்து சரி தெரியாமலும் சில தவறுகள் செய்யலாம். தவறுகள் செய்கிறது எல்லாருக்குமே இயல்பு தானங்க, அதை நம்ம திருத்திக்கணும் அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் நம்ம கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணுங்க. ஃபஸ்ட் இடத்துல இது தாங்க நான் சொல்கிறேன், கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணும். டெய்லியுமே காலையில் இந்த டைம் சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு முன்ன பெயினா 5-10 நிமிஷம் ஆகலாம். அதை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றது, காலையில் மார்னிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறது, இது மூணு வேளையும் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம எந்த நேரத்தில் சாப்பிடணுமோ அந்த நேரத்தில் சாப்பிட்ணும். சாப்பாடு தயவுசெய்து இந்த மூணு வேளைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி சாப்பிடாதீங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கூட சாப்பிட்லாம். மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 11:30 ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை, இது மாதிரி ஒரு 6 வேளையாக கூட பிரித்து சாப்பிட்லாம். ஆனால் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க, டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்க, போயிட்டு கை காலை அலம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தாங்க. நம்ம வந்தவுடனே கை காலை எல்லாத்தையும் அலம்பிட்டு முகத்தை கழுவிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே உட்காரணும். இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம கை கால் கழுவிட்டோம், கழுவினதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிடக்கூடாது. ஒரு டவல் எடுத்து கை காலை எல்லாத்தையுமே அந்த ஈரத்தெல்லாம் போகிற வரைக்கும் தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும். கை கால் ஈரத்தோடு போய் அப்படியே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, கால் ஈரம் முக்கியமாக காயணும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாசர் கதவு மெயின் டோர் இருக்கு இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அந்த கதவை நீங்கள் சாத்திட்டு தாங்க சாப்பாட்டிலே உட்காரணும். கதவை சாத்திட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஈவினிங் ஒரு 6 மணிக்கு 6:30 இப்படிலாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடவே கூடாதுங்க. பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில், அந்த மாலை நேரத்தில் நீங்கள் உண்ணுறத தப்புங்க. மாலை நேரத்தில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடக்குள்ள பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுங்க, படிச்சுட்டு கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், நடுப்புற உடனே எழுந்து ஓடுவோம். முக்கியமாக லேடிஸ்லாம் இப்படி தான், சாப்பிட்டுட்டே இருப்போம், டக்குனமா உப்பு எடுத்துடுவாமா இது எடுத்துடுவாமாலாம் சொல்லுவாங்க இல்லையா, உடனே எழுந்து ஓடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டைனிங் டேபிள்லேயோ எங்கே சாப்பிட்றீங்களோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை அவங்க முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடக்குள்ளே நடுப்புற எழுந்து ஓடவே கூடாதுங்க. இதை கண்டிப்பாக நம்ம யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தவறே இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்குள்ளே முதல்ல இனிப்பில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் புளிப்பு உப்பு காரம் கசப்புன்னு கடைசியில் உவர்ப்பு சாப்பிட்டு முடிக்கணுங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிலவங்க சாப்பிடக்குள்ள கையை ஊனிக்கிட்டு சாப்பிடுவாங்க, அதே மாதிரி தட்டை வந்து ஏந்திக்கிட்டு சாப்பிடுவாங்க, அப்படியே கையிலே தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப தர்த்தரம் வீட்டில் வந்து பிடிச்சி ஆட்டும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாழை இலை. வாழை இலையில் நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு பித்தம் போயிடும், சோர்வு நீங்குங்க, ஆயில் கூட விருத்தியாகும்னு சொல்கிறாங்க, வாத நோய் கூட வராது. நீங்கள் வாழை இலை சாப்பிட்றத ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது எதில் சாப்பிட்டாலும் சரி, நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பிடக்குள்ள கடைசியில் கொஞ்சம் ஒரு வாவாச்சும் மிச்சம் வச்சுட்டு தாங்க சாப்பிடணும், முழுசாக நம்ம சாப்பிடவே கூடாது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வாயை கொப்பளிக்கணுங்க, கொப்பளிச்சு நல்லா துப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு துப்பிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்காதீங்க, 1 ஹவர் நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கவே கூடாது, குளிக்கிறது கூட அவாய்ட் பண்ணிக்கங்க. குளிச்சிங்கன்னா உங்களுக்கு செரிமானமே ஆகாது. சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஒன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.